ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பொது தமிழில் நூல்வெளி பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பார்ட் 7 வீடியோவில் ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேனரசன். இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. அது இல்லாமல் வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகளை எழுதியிருக்காரு. ஸோ வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதை எழுதியவர் யார்னா இந்த தேனரசன். இவருடைய கவிதைகளில் வந்து பார்த்திங்கன்னா சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். ஸோ சமுதாய சிக்கல்களை எள்ளல் சுவையோடு தந்தவர் யார், கவிதை வடிவில் தந்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா இந்த தேனரசன். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். யாருடைய கவிதைன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேனரசன் கவிதை. ஸோ இவர் எழுதிய கவிதைகள் வந்து எந்தெந்த இதழ்களில் வெளிவந்திருக்குன்னா வானம்பாடி, குயில், தென்றல். ஸோ உங்களுக்கான ஒரு க்வெஸ்சன், இந்த குயில் அப்படிங்கிற இதழ நடத்தினவர் யாருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேனரசன் தான். ஸோ தேனரசன் எழுதிய நூல்கள் எது, கவிதை நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். அது இல்லாமல் நம்ம பாடப்பகுதியில் வந்து பெய்து பழகிய மேகம் அப்படிங்கிற நூல் எடுக்கப்பட்ட பகுதி தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிற புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வரதன். இவரோட இயற்பெயர் தான் வரதன். இவரோட நம்ம சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலமேக புலவர். ஸோ காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன். இது வந்து டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்ட க்வெஸ்சன் தான். இவருக்கு வந்து காலமேக புலவர் அப்படிங்கிற பேர் எதுக்காக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவருக்கு வந்து காலமேக புலவர் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ வரதன் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்டவர் தான் அந்த காலமேக புலவர். காலமேக புலவருக்கு காரணம் என்ன, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றது காரணம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இவர் எழுதின நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவாணிக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரப்பிரம்ம விளக்கம், சித்திரமடல், இந்த நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. ஸோ காலமேக புலவர் என்கிற வரதன் எழுதிய நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாணிக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரப்பிரம்ம விளக்கம், சித்திரமடல். உங்களுக்கான ஒரு க்வெஸ்சன், கம்பர் எழுதின நூல்லையும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதின்னு ஆரம்பிக்கும். ஸோ கம்பர் எழுதிய நூல்கள் என்னென்னு தெரிஞ்சுட்டா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். சப்போஸ் எல்லா நூலும் தெரிலனாலும் இந்த சரஸ்வதி அப்படியே ஆரம்பிக்கிற நூலோட ஃபுல் பேர் சொல்லுங்கள், சரிங்களா. அடுத்து வந்துட்டு இவர் இந்த காலமேக புலவர் வந்து தனி பாடல்கள், தனி பாடல் திரட்டு அப்படின்ற நூல், தனிப்பாடல் திரட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலமேக புலவர் பாடிய பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. அந்த தனிப்பாடல் திரட்டில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடலை இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிறது மூன்றுரை அறையினார். அதாவது பழமொழி 400 அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார்னா மூன்றுரை அறையினார். இவருடைய காலம் வந்து கிபி 400, அதாவது பொது ஆண்டு 400 சேர்ந்தவர் தான் இந்த மூன்றுரை அறையினார். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலமாக தான் இந்த மூன்றுரை அறையினார் அப்படிங்கிறவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மூன்றுரை அறையினாருங்கிறவர் தான் பழமொழி 400 எழுதியிருக்காரு. இவர் வந்து இவருடைய காலம் கிபி 400, அதாவது பொது ஆண்டு 400. இவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர். இது சமண சமயத்தை சேர்ந்தவருங்கிறது எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழமொழி 400 வரக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடல் மூலமாக தான் இந்த மூன்றுரை அறையினர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி தெரியுது. அது இல்லாமல் இந்த பழமொழி 400 அப்படிங்கிறது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அதாவது 17 கீழ்கணக்கு நூல்களில் மொத்தம் 18 நூல் இருக்கு. அந்த 18 நூலில் ஒரு நூல் தான் இந்த பழமொழி 400. இது வந்து 400 பாடல்களே கொண்டது. ஒவ்வொரு பாடலோட இறுதியிலையும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். அதனால தான் இதுக்கு வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா பழமொழி 400 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சே பிருந்தா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற பெண் கவிஞரில் ஒருவங்க. இவங்க எழுதின கவிதை நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மலை பற்றிய பகிர்தல்கள், மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை. இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சே பிருந்தா அப்படிங்கிற ஒரு பெண் கவிஞர் தான் எழுதியிருக்காங்க. நமக்கு வந்து பாடப்பகுதியில் யாரை பற்றி கொடுத்துருக்காங்க, அதாவது எந்த கவிதை நூலை வந்து கொடுத்துருக்காங்கன்னா மகளுக்கு சொன்ன கதை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சே பிருந்தா எழுதிய கவிதை நூல்கள் எதுன்னா மலை பற்றிய பகிர்தல், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை. இந்த மூணு கவிதை நூலுமே சேர்ந்திருந்தா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்த எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாமே நோட்ஸ் எடுத்து படிங்க. நன்றி.